நான் சின்ன வயசுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ரான்ச்சைஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸோட ஃப்ரான்ச்சைஸ் தான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா த மேட்ரிக்ஸ், த மேட்ரிக்ஸ் ரீலோடட், த மேட்ரிக்ஸ் ரெவல்யூஷன். ஸோ இந்த ஃபிலிம்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ஹைப்பான ஃபிலிமாக இருந்தது. நம்ம கியானோ ரீவ்ஸ் நடித்த இந்த மூணு பார்ட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஹிட்டான படம் இந்த மூணுமே. ஸோ இப்போ ஒரு புதுசாக ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு இந்த மேட்ரிக்ஸை பற்றி. நான் பல வருஷமாக வெயிட் பண்ணி இந்த மேட்ரிக்ஸ் திருப்பி லான்ச் பண்ணுவாங்களா இல்லை ரீபூட் பண்ணுவாங்களா இல்லை சீக்குவல் எடுப்பாங்களான்னு ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ அந்த நியூஸ் தான் ரொம்ப பிடிச்ச நியூஸாக வந்திருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவாகவும் இருக்குது இந்த நியூஸை பொறுத்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கியானோ ரீவ்ஸ் இவர் தான் இந்த ப்ரீவியஸாக எடுத்த மூணு ஃபிலிம் நடிச்சிருந்தார். இப்போ என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிற அந்த ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மைக்கேல் பி ஜார்டன் வந்து நடிக்க போகிறாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது மெயின் லீடாக அவர் நடிக்க போகிறாராம். கியானோ ரீவ்ஸோட நியூ மேட்ரிக்ஸ் மூவியில் வந்து இப்போதைக்கு மைக்கேல் பி ஜார்டன் தான் புதுசாக லீட் ரோல் பண்ண போகிறாரு. கியானோ ரீவ்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. மேட்ரிக்ஸ் மூவி வருதுன்னு சந்தோஷப்படுறதா இல்லை அதில் கியானோ ரீவ்ஸ் இல்லைன்ட்டு கஷ்டப்படுறதான்னு ஒன்றுமே எனக்கு புரிய மாட்டேது. அவர் நல்ல ஆக்டர் தான், பட் ஒரு மூணு படத்தில் வந்து கியானோ ரீவ்ஸே பார்த்த பிறகு அந்த கேரக்டரில் வந்து வேறு ஒரு புது ஆக்டர் நுழைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்பவே எரிச்சலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போதைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மூவி வெப் தான் இப்போதைக்கு அந்த நியூஸை கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அண்டர் டெவலப்மெண்ட்டில் இருக்க ப்ராஜெக்ட் இப்போதைக்கு ஒர்க்கிங் டைட்டில் என்ன வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஐஸ்கிரீம்னு ஒர்க்கிங் டைட்டில் வச்சுருக்காங்க. இன்னும் ஃபுல் நேம் இன்னும் வைக்கல அவங்க. ஸோ இந்த ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் கல்ட் சீரீஸ்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பிரசித்தி பெற்ற ஒரு படம் தான் அந்த மேட்ரிக்ஸோட சீரீஸு. இப்போதைக்கு இந்த படத்தை அந்த கதை யார் எழுத போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஜாக் பென். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் தான் மெயினாக எழுத போகிறாரு. கூட வந்து டைரக்ட் பண்ணுறவங்க அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக கதையை மாற்றிப்பாங்க. இப்போதைக்கு இந்த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா 2020க்குள்ளேயே ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டுலேருந்து நிறைய ரூமர்ஸ்லாம் பரவிருந்து. ஜான் விக் டைரக்டர் சாட் ஸ்டெல்ஸ்கி பார்த்தீங்கன்னா அவர் தான் எடுக்க போகிறாருன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை மாறி போய் இப்போதைக்கு இது வந்து ஏற்கனவே ப்ரீவியஸாக எடுத்த ஒரு படம் இருக்குது பார்த்தீங்களா. ப்ரீவியஸாக 3 ஃபிலிம்ஸ் எடுத்திருந்தாங்க பார்த்தீங்களா. அதில் வந்து லில்லி வஜோஸ்கி வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த ஃபோர்த்து ஃபிலிம் பார்த்தீங்கன்னா லேனா வஜோஸ்கி வந்து எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி போய்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2017 வந்து ஹாலிவுட் ரிப்போர்ட்டரில் வந்து நம்ம வார்னர் புராஸ்னு ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து திருப்பி ரீலான்ச் பண்ணலாம், யாரை வச்சு எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா பென், அதாவது பெண்ணுங்கிற ஒரு டைரக்டர் இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு எழுதி டைரக்ட் பண்ணலான்ட்டு நம்ம வார்னர் பிராஸ் மூலியம் எடுத்திருந்தாங்க. அப்போயே 2017 பார்த்தீங்கன்னா மைக்கேல் பி ஜார்டன் தான் இப்போதைக்கு இந்த கேரக்டர் இருக்க போகிறாருன்னு ஒரு ரூமர் வந்திருந்தது. ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிற 2020 ஆரம்பிக்க போகிற அந்த ஒரு மேட்ரிக்ஸ் மூவியும் இப்போதைக்கு மைக்கேல் பி ஜார்டன் தான் உள்ளே வரப்போகிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ யார் வந்தாலும் ஓகே, ஆனால் அந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸில் கியானோ ரீவ்ஸ் கன்ஃபார்ம் இருக்கணும். ஏதாவது ஒரு லீட் ரோல் இல்லை அவருக்கு ட்ரிபியூட் மாதிரி ஏதாவது வச்சா தான் படம் ஹிட் ஆகுங்கிறது என்னுடைய வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். ஸோ மேட்ரிக்ஸ் மூவி வேறு புதுன்னு சந்தோஷப்படுறேன். பட் அதில் சின்ன வருத்தம் பார்த்தீங்கன்னா கியானோ ரீவ்ஸ் இல்லை. உங்களோட மைண்ட் செட்டை இப்போ நீங்கள் மேட்ரிக்ஸ் மூவியை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல, பார்த்து பார்க்காத யாரும் இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் கியானோ ரீவ்ஸ் வந்து இதில் வரலைன்னா உங்களுக்கு பிடிக்குமா இல்லை வந்தால் தான் பிடிக்குமாங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனிவே இந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் ஸ்டே டியூன் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். பாய் பாய் பாய்.